Okay.
Yo. Lino adalah kereta Peter Abin. Okay lah. So, Lino adalah pre-market. Masuklah, collection masuklah anda. Taylor sulit berada di bawah mereka di mana sulitkan. Yang ini mana nazar achievement. Ini Tamil, apa Tamil cinema dan Tamil picture also. Okay lah. Apa, ini mana ada berada di bawah sulit panikkan. So, superstar sulitkan, tanah bayi sulitkan, aktor sulitkan, kerja berbawa berdoa. Ada tiada. Understand, so, and our difference between what is real
Steve Jobs,
For example, நான் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து விளையாட போறேன்
அப்படிங்கிறது வந்து என்னோட கோல், அது வந்து ரியலிஸ்டிக் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீ கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாட்டு அப்படின்னா வந்து நீங்க அங்க போக முடியும். அதே மாதிரி வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரன் ஆக போற அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆக முடியும். சோ அது ஃபர்ஸ்ட் அந்த நினைப்பு இருந்துச்சுனாலே அதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தா அது ரியலிஸ்டிக் கோல். ஓகேவா? அப்போ யூ மஸ்ட் ஹேவ் அ ரியலிஸ்டிக் கோல் அப்படிங்கிற மாதிரி. சோ ரியலிஸ்டிக் கோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்படி வச்சுக்கோங்களா. கோல்னா என்ன, எதுக்கு எல்லாரும் பண்ணாங்களா கோல் கோல் சொல்லிட்டு இருக்காங்க, அது எதுக்கு வேணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா என்னோட எய்ம் வந்து, சோ இப்பதான் எனக்கு என்ன அப்படின்னா வந்து எனக்கு சென்னை போகணும். ஓகேவா? எனக்கு என்ன அப்படின்னா வந்து சென்னை போகணும், அதான் என்னோட எய்ம். ஓகேவா? அப்போ நான் சென்னை போகணும் அப்படின்னு எப்படி போகலாம்? ட்ரெயின்ல போகலாம். ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 8 hours ஆகுமா? 8 hours ஆகும். அப்போ என்னோட கோல் என்ன, சென்னை வந்து ரீச் பண்ணணும், அதான் என்னோட டெஸ்டினேஷன். சோ 8 hours இருந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரெயின்ல அங்க போய் ரீச் பண்ணிடலாம். வேற என்ன வழி இருக்கு? ஃப்ளைட்ல போகலாமா? ஃப்ளைட்ல போனா எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ 2 hours நான் போய் சேர்ந்துவேன். இன்னும் குயிக்கா வந்து நான் போய் சேர்ந்துருவேன். அங்க நான் போவேன். என்னோட எய்ம் என்ன, அங்க ரீச் பண்றது. சோ அதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. அதுல ஒன்று வந்து ஃப்ளைட். ஃப்ளைட்ல போனா 2 hoursல போகலாம், ட்ரெயின்ல போனா 8 hoursல போகலாம். வேற என்ன வழி இருக்கு? பஸ்ல போற எவ்வளவு நேரம் ஆகும்? 13 hours ஆகுமா? சோ அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 13 hours ஆகும். கவர்மெண்ட் பஸ்ல போனீங்கன்னா 6 மணி பஸ்ல போறீங்க, 9 hours ஆயிடும். ஓகேவா? நம்ம அந்த அளவுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. நடந்துதான் போவேன் எனக்கு வந்து சைக்கிளும் இல்லை, காரும் இல்லை, எதுவுமே இல்லை, டிக்கெட் வாங்க காசும் இல்லை, நான் நடந்தா போறது எனக்கு வழி இருக்கு அப்படின்னா வந்து நடந்து போனா ரீச் பண்ண முடியவும் முடியாது. முடியும். ஓகேவா? அப்போ ஃபிளைட்ல போனாலும் ரீச் பண்ணலாம், ட்ரெயின்ல போனாலும் ரீச் பண்ணலாம், கார்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி ரீச் பண்ணலாம். ஈவன் வந்து அங்க பிரதேசம் மாதிரி உருண்டு போனாலும் ரீச் பண்ணிடலாம். ஆனா கரெக்டா பார்த்துக்கோங்க, நேஷனல் ஹைவேஸ்ல போனோம் அப்படின்னா அது நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அப்ப கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல போகணும்னு எய்ம் பண்ணிட்டு அது தகுந்த மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து நீங்க ஸ்லோவாவோ இல்ல ஃபாஸ்டாவோ வந்து கண்டிப்பா வந்து ஒன் டே யூ வில் ரீச் த யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அப்ப சக்சஸ் வந்து ரீச் பண்ண முடியும். அது வந்து ஸ்லோவா நடக்கல. ஒரு சிலருக்கு வந்து சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் டே ஓவர் நைட் நடந்ததெல்லாம், ஒரு சிலருக்கு 1 year ஆகும், ஒரு சிலருக்கு வந்து 10 years ஆகும், ஒரு சிலருக்கு வந்து 20 years ஆகும். அப்ப எப்படி வேணும் இருக்கலாம். பட் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு எய்ம் இருக்கணும், அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸ்லோவாவோ ஃபாஸ்டாவோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து சென்னை நோக்கி போயிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஓகேவா? உன்னோட ஃப்ரெண்டு வந்து கன்னியாகுமரி போறான். ஓகேவா? டைரக்ட் ஆப்போசிட் சைடு. அப்ப அவன் வந்து உன்னை வந்து அப்ரோச் பண்ணுவானா, டேய் மச்சான் நம்ம இந்த பக்கம் போகலாண்டா, கன்னியாகுமரி போகலாண்டா அப்படின்னு போய் கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா வந்து அவனுக்கு தெரியும் நீ சென்னை தான் உன்னோட போறதுனோட எய்ம் அப்படிங்கிறது. அதனால அவன் உன்னை வந்து கேட்க மாட்டான், நீ சென்னை போயிட்டே இருக்கலாம். அப்போ கன்னியாகுமரி சைடு போறவன் வந்து உனக்கு அந்த டிராவலிங் டைம்ல வந்து ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். அப்படித்தானே? அப்போ அந்த சென்னை போறவங்க வந்து உனக்கு யார் ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னா வந்து இன்னொருத்த எவன் வந்து சென்னை போறான்னு இருக்கிறானோ அவன் வந்து உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவான். அப்படித்தானே? அப்போ வந்து ஒரே மாதிரி கோல் செட் இருக்கிறவங்க வந்து உனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆயிருவான். ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு கோல் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு சுத்தி வர வந்துருவாங்க. இப்போ உனக்கு கோலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏன் வந்து கோல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன், உனக்கு கோலே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சென்னை போகிற மாதிரி எந்த எண்ணமே இல்லை, நான் மாட்டுக்கு அப்படியே இங்க இருந்துட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ ஒரு ஒருத்தன் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான், மச்சா நம்ம அப்படியே வாடா ஜாலியா. அவனுக்கு வந்து எய்ம் கிடையாது, எய்ம் இல்லை, இருக்கு அப்படின்னா வந்து எனக்கு இந்த கன்னியாகுமரியில் ஒரு ஒர்க் இருக்கு அதனால போறட்டா அப்படியே இல்லை. அவன் சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் வந்து கன்னியாகுமரி போறான். டேய் வாடா எனக்கு போர் அடிக்கிறது, நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். எப்போ உனக்கு கூப்பிடுவான், நீ சும்மா இந்த இடத்துல நின்றுருந்த அப்படின்னா உனக்கு கூப்பிடுவான். அது ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? அப்ப உனக்கு கோல் இல்ல, அதனால வந்து யூ ஆர் டைரக்டட் பை சம்மன் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவன் ரூட்ல போயிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து ப்ராப்பர் கோல் இல்லை, அவன் கன்னியாகுமரி வந்து அவனுக்கு கோலே கிடையாது. அப்ப இன்னொரு கட்டு போற வழியில வந்து கூப்பிட்டு, டேய் மச்சா அங்க நல்லா இருக்காது, வா இந்த பக்கம் ராமேஸ்வரம் போலாம் அப்படின்னு சொன்னான். அப்ப அங்கிருந்து ஒரு ரூட் எடுத்து இந்த பக்கம் போறோம். ஓகேவா? அப்ப நீ ஒரு இடத்த வந்து உன்னால போய் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஓகேவா? அப்போ நீ ஒரு இடத்துக்கு போகணும்னா அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வந்து யூ மஸ்ட் ஹேவ் அ ரியலிஸ்டிக் கோல். அதை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப நான் வந்து இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், நான் அதுக்குள்ளேயே கோல் செட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா இப்பதான் வரணும்.
ஓகேவா நீ லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐஏஎஸ் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்கன்னு நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு நீ படிச்சு நாளைக்கு பாஸ் பண்ணிடுற பாஸ் பண்ணிட முடியுமா அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் வந்து இருக்கு அதே மாதிரி வந்து உன்னோட கோல் என்ன அப்படிங்க பார்த்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இது பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க இப்ப சென்னை போகணும் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு வீக்ல வந்து நீங்க பிக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் வச்சுப்பாங்கள அப்போ பஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஈரோடு அப்படியே வந்து அடுத்து சேலம் போகும் சேலம் போறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன மைல்ஸ் போகும் ஓகேவா அப்போ நீ ஒரு கோல் இருக்கு அப்படின்னா வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணா தான் வந்து நீ சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது நீ அந்த பெரிய கோலை வச்சு அப்படின்னாலே வந்து சின்ன சின்ன மைல்ஸ்டோன் வந்து நீ அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சேலத்தை போய் அச்சீவ் பண்ணுற அடுத்து வந்து ஆத்தூர் போவேன் அடுத்து வந்து ஒரு இடம் போவேன் அப்படி ஒரு ஒரு இடமா போய் நீ சென்னை போய் ரீச் பண்ணுவேன் அப்போ ஒரு ஒரு மைல்ஸ்டோன் வந்து நீ ரீச் பண்ணிட்டே போவேன் அப்போ உனக்கு வந்து ஒரு பெரிய கோல் இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ இல்லாட்டி வந்து நமக்கு அது பெரிய விஷயமா தெரியும் அதை நம்ம அச்சீவ் பண்ணவே மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எகைன் வந்து நான் நீட் எக்ஸாம் வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் நீட் எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் இத்தனை இருக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தரவு பண்ணணும் அப்படின்னா தான் வந்து நீ அந்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அப்படி இல்லாம ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க ஓகேவா ஒரு ஒரு டாபிக் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அலகேட் பண்ணிக்கோங்க ஒரு டாபிக் வந்து ஒரு 2 வீக்ஸ் அப்படிங்கிற அலகேட் பண்ணிக்கோங்க அப்போ 2 வீக்ஸ் வந்து அந்த டாபிக் அச்சீவ் பண்ண முடியுமா கேட்டா ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேவா அப்ப அந்த 2 வீக்ஸ்ல அந்த டாபிக் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்து 1 டே நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கு அப்படின்னு அப்போ அந்த 1 டே அப்போ உனக்கு கோல் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து சின்ன சின்ன பார்ட்டா வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்றதுக்கு டே டு டே லைஃப்ல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க அப்போ இது நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோல் இருக்கணும் அப்பதான் வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் டேல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த டேல இது பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்க எகைன் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் நிறைய சொல்றாங்க என்ன அப்படின்னா வந்து அவர் எப்படி சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறினார் அப்படின்னு அவருக்கு வந்து எக்ஸாம்பிள் அவர் கண்ணாடி முன்னாடி வந்து டெய்லி போயிட்டு போறாங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து இப்படே இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் குட் ஐ வாண்ட் டு வாட் ஐ அம் அபௌட் டு அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் என்ன மீனிங் அப்படின்னா இன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் டைம் நாளைக்கு இருக்கு 4 நாளைக்கு இருக்கு 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் வந்து நம்ம அதை தள்ளி போட்டு போவோம் இன்னைக்கு 1 நாள் தான் இருக்குது நாளைக்கு டைம் இல்லை அப்படின்னு திங்க் பண்ண அப்படின்னா வந்து இன்னைக்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸோட சக்சஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து சோ இன்னைக்கு என்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் அப்படின்னா நான் என்ன பண்ணுவனோ அதைத்தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன் அப்படிங்கிறது ஓகேவா சோ அப்ப அதை வந்து நீங்க ஒரு ஒரு நாள் வந்து உங்களுக்கு சொல்லிக்கோங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு என்னோட கடைசி நாள் அப்படின்னா நான் என்ன பண்ணுவனோ அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப அப்படி பண்ணும்போது வந்து உங்க உலகத்தை வந்து குயிக்கா முடிப்பீங்க குயிக்கா ரீச் பண்ண முடியும் டெஸ்டினேஷன் ஓகேவா அது ஒரு இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து நான் ஒரு குறிப்பாக சொல்லிடுறேன் என்ன நாளா வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங் வந்து ரியலிஸ்டிக் கோல் அப்ப அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வந்து மஸ்ட் ஹேவ் டிட்டர்மினேஷன் அதை அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து எண்ணம் வந்து இருக்கணும் அந்த டிட்டர்மினேஷன் வந்து இருக்கணும் ஓகேவா அப்ப அதை எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து த்ரூ யுவர் பெர்சிவியரன்ஸ் பெர்சிவியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எகைன் வந்து அச்சீவ் பண்றது தான் விடாமுயற்சி ஓகேவா அந்த விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து டெஃபினட்டா வந்து யூ கேன் ரீச் தி மார்க் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் திங் வந்து கோல் இருக்கணும் அதை அடைஞ்சே தீர்வு அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும் அதுக்காக வந்து விடாமுயற்சி வந்து இருக்கணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் வரும் அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற சொன்னீங்க இல்லையா அப்போ அது எனக்கு எல்லாமே அந்த எண்ணமெல்லாம் இருக்குது ஆனா வந்து கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ண மாட்டேன் டிசிப்ளின் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா அச்சீவ் பண்ண முடியாது ஓகேவா சோ அகைன் வந்து ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் விச் மீன்ஸ் டிசிப்ளின் நீங்க எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் எடுத்து பார்த்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் வந்து இருக்கும் ரொட்டீன் அப்படின்னா வந்து காலையில் எழுந்திப்பாங்க வாக்கிங் போவாங்க வந்து பேப்பர் படிப்பாங்க காலையில சாப்பிடுவாங்க இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க எது ஹெல்த்தியோ சாப்பிடுவாங்க இந்த ஒர்க் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு பிரேக் கொடுத்துக்குவாங்க எகைன் ஒர்க் பண்ணுவாங்க இந்த ஒர்க் டைம்ல வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க புதுசு புதுசா டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ரொட்டீன் வந்து நீங்க ஒரு அடாப்ட் பண்ணிட்டு அது கூட வந்து நீங்க போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா வந்து நீங்க சக்சஸ் ஆக முடியும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரியலிஸ்டிக் கோல் அது அச்சீவ் பண்ணக்கான டிட்டர்மினேஷன் பெர்சீவியரன்ஸ் விடாமுயற்சி நெக்ஸ்ட் திங் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் சோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே வந்து இது எல்லாத்துக்கும் மேல வந்து அந்த எண்ணம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஓகேவா நம்ம நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் அந்த எண்ணம் வந்து
அப்ப
விழுந்த அப்படின்னா நான் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 55 வயசுல நான் சைக்கிள் பழகுற அப்படின்னா கீழே விழுந்த அப்படின்னா கால் முடிஞ்சு போயிரு எழுப்பு கூட்டாது அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏர்லிங்கிலேயே 7 to 8 வந்து நான் சைக்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது மாதிரி வந்து லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புளா ஆகணும் அப்படின்னா வந்து 17 to 22 வந்து உங்களை இப்ப படிக்கும் போது என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கோம். ஓகேவா, பண்ணிட்டு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா அப்பதான் வந்து நம்ம ஒரு பெரிய லெவலில் போக முடியும். ஃபர்ஸ்ட் வந்து எயிம் ஹை அப்படிங்கிற சொல்லுவாங்க. எயிம் ஹை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3 எயிம் பண்ணா தான் வந்து அதை அம்போடும் போது வந்து ஸ்டார்ஸ்ல எங்கேயாவது பட முடியுமா, ஸ்டார் ஈவன் தனித்தா இருக்கு பட் ஸ்டில் அவங்க சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம சொல்றது அப்படி. ஓகேவா, அப்போ அது நம்ம எல்லாம் போய் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட யாரோ வந்து இங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ஸ் ஏதாவது போய் படுவோம் அப்படின்னு பாருங்க. அப்ப ஸ்டார்ஸ் அச்சீவ் பண்றது வந்து சின்ன விஷயமா கேட்டா அதுவே பெரிய விஷயம் தான். ஓகேவா, அப்போ உன்னோட எய்ம் வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னா எவரெஸ்ட் வந்து ஏறது வந்து என்னோட இப்படி சொல்றேன் புரியுற மாதிரி என்னோட எய்ம் வந்து இந்த இயர்ல வந்து 1 crore சம்பாதிக்கிறது என்னோட எய்ம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன், நான் ரொம்ப முயற்சி பண்ணி பண்றேன், என்னால 50 lakhs தான் சம்பாதிக்க முடிஞ்சது. அப்ப அது வந்து அச்சீவ்மெண்டே இல்லையா அப்படின்னு கேட்டா அச்சீவ்மெண்ட் தான். அப்போ ஆனா என்னோட 1 crore நான் ரீச் பண்ண முடியல பட் ஸ்டில் நான் இந்த இடத்த வந்து அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது வந்து நிறைய பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எனக்கு சாப்பாடு காசு இருந்தா போகுது, டெய்லி வேலைக்கு போக சாப்பாடு காசு இருந்தா போகுது அப்படிங்கிற இருப்பாங்க. அவங்களால வந்து அந்த 50 lakhs கூட அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா, அப்ப எப்பவுமே வந்து ஒரு பெருசா ஒரு எய்ம் இருந்துச்சுனா தான் அதை போய் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, அந்த ஒரு நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா ஒரு பாரிக்கிட்டிஸ் எல்லாம் வந்து பார்ட்டி பண்ணிட்டே வந்து படிச்சுட்டே ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனல் மணியை அவங்களே வந்து பண்ணிக்குவாங்க. அப்ப நம்ம பாலிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சார் எனக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ரெக்கார்ட் நோட் எழுதணும், அப்சர்வேஷன் எழுதணும், இதை படிக்கணும், நான் டெஸ்ட் இருக்குது, இத்தனை காரணம் சொல்லுவோம். ஆனா வந்து அதுக்கு வந்து அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம கிட்ட ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இல்லை அப்படின்னு மீனிங். ஓகேவா, இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் டைம் எப்படி மேனேஜ் பண்றது, எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது, ஹெல்த் மேனேஜ் பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ணணும், மணி மேனேஜ் பண்ணணும், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வந்து மொபைல் போன் காலேஜ் கழிச்சு வரக்கூடாது. ஆனா வந்து எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து வர ஏதாச்சும் எமர்ஜென்சிக்காக வந்து மொபைல் போன் எடுத்து வரது அலோவ் பண்றாங்க. பட் வந்து அது சைலண்ட்ல போட்டுருக்கணும். ஓகேவா, சைலண்ட்ல போட்டு ஏதாவது பிரேக் போட்டீங்களா இன்னும் காற்று இருக்காங்க. அப்போ சரி, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் ரூம் போறாரு, அவர் வரும்போது என்ன எடுத்து வர்றாரு அப்படின்னா இந்த ஸ்டோரி நிறைய படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்காங்க. ஓகேவா, என்ன ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து எடுத்து வர்றாரு, அது கூடவே வந்து பெரிய பெரிய கல் எடுத்து வர்றாரு, சின்ன சின்ன கல் எடுத்து வர்றாரு, சாண்ட் எடுத்து வர்றாரு, வாட்டர் எடுத்து வர்றாரு. ஓகேவா, எடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபிஷ் டேங்க் முன்னாடி ஒரு டேபிள் மேல வச்சுட்டாரு, வச்சுட்டு அந்த பெரிய பெரிய ராக் எல்லாம் இல்லையா அதெல்லாம் அப்படியே வந்து வரிசையா எடுக்கிறாரு, வரிசையா எடுத்து அந்த ஃபிஷ் டேங்க் ஃபுல்லா வந்து அடிக்கிறாரு. இப்ப எல்லாம் ஸ்டூடெண்ட் பார்த்து கேட்கறாரு இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஃபுல்லா இருக்கு சொல்லிருப்பாங்க இல்லையா சொல்லிருப்பாங்க? ரொம்ப டெக்னிக்கலா பார்க்கும் போது இல்ல, பட் ஸ்டில் அந்த ராக் எல்லாம் வைக்கும் போதே வந்து அது வந்து ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா, அப்போ லுக்ஸ் வந்து அது ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எகைன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சின்ன சின்ன பெபிள்ஸ் வந்து போடுறாரு, மீன் தொட்டியில சின்ன சின்ன கல்லு தான் போட்டு இல்லையா, அந்த மாதிரி கல்லை வந்து எடுத்து போடுறாரு, அந்த பெரிய கல் கிடையாது சின்ன சின்ன கேப் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள போயிருக்கும். ஓகேவா, எகைன் வந்து கேட்டாரு இது வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்கறாரு. அப்ப எகைன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து மண் வச்சுக்கார் இல்லையா, அந்த மண்ணை எடுத்து உள்ள கொட்டுறாரு, அந்த சின்ன சின்ன பெபிள்ஸ் கடையில் இருக்க கேப்ல வந்து இந்த மண்ணெல்லாம் போய் உள்ள செஞ்சிச்சு. அப்ப எகைன் வந்து கேட்காரு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேட்காரு, எகைன் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்றாரு அப்படின்னா தண்ணி எடுத்து உள்ள ஓக்குறாரு, ஓரளவு தண்ணி உள்ள ஓக்க முடியுது. ஓகேவா, அந்த தண்ணி வந்து அங்க இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து போய் கரெக்டா ஃபில் ஆயிடுச்சு, அந்த மீன் தொட்டி வந்து இப்ப ஃபுல்லா இருக்கு. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டைம் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த பெரிய சைஸ் ராக் இருக்கு இல்லையா அதோட நம்மளோட நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி அப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க படிக்க வந்திருக்கீங்கன்னா நம்மளோட நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி என்னவா இருக்கு அப்படின்னா படிக்கிறதா நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி. அந்த பெரிய பெரிய அப்படிங்கிறது வந்து நம்மளோட
இந்த அகாடமிக் ரிலேட்டட் வார்க் ஓகேவா, அது எழுதுறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், இதுவா அவங்களுக்கு கிளாஸ் பண்றதா இருக்கலாம் ஓகேவா, இதெல்லாமே வந்து அந்த பெரிசைஸ் ஸ்டோன் வச்சுக்கோங்களேன், அந்த ராக் வச்சுக்கோங்களேன். அது நெக்ஸ்ட் திங் வந்து இதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டீங்கன்னா எங்கேயும் வந்து ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த டைம் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதெல்லாம் நான் பண்ணணும், இந்த டெய்லி போய் எனக்கு இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா இது முடிச்சிடணும், அது முடிக்கிற ஒரு படிக்கிற டைம் ஆகுதுன்னா அது முடிச்சுட்டு எனக்கு டைம் வந்து இப்போ மீதி இருக்குது. அப்ப அந்த டைம் தான் வந்து அந்த பெரிய பெரிய கல்லக்கடையில் இருக்க கேப் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த டைம். அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சின்ன சின்ன பெபிள்ஸ் வந்து உள்ள போறோம். பெபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து க்ரோஸ் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க. Co-curricular activities அப்படிங்கிறது வந்து ஸோ ஆக்டிவிட்டிஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு அகடமிக் ஓகேவா. ஸோ இந்த அகடமிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட் எக்ஸிபிட் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். அப்போ அதெல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா வந்து எகெயின் வந்து நம்மளுக்கு டைம் வந்து இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் உள்ள போடலாம். உள்ள போட்டோம் அப்படின்னா வந்து எகெயின் கேப் இருக்குது, அதுவே ஃபில் ஆகும். அப்படியே என்ன மீனிங்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான டைமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எகெயின் வார் ஆட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டைம் என்ஜாய் பண்ணுறது அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும், அதை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். அப்படி பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா வந்து யூ ஆல்வேஸ் ஃபைண்ட் டைம் ஃபார் யுவர் அதர் ஒர்க்ஸ். அதர் ஒர்க்ஸ் மீன்ஸ் கோ-கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா. இப்படி இல்லாம ரிவர்ஸ்ல பண்றீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் டேங்க்ல வந்து பூரா தண்ணி ஊத்திடுறீங்க ஓகேவா, தண்ணியை வச்சு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது ஃபில் ஆயிடும். தண்ணி அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஊர் சுற்றுறதா இருக்கலாம், படம் பார்க்கறதா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிஷ் டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஏதாச்சும் அந்த சாண்டோ இல்லை வேற பெரிய பெபிள்ஸோ இல்லை ராக்கோ அது வந்து போட முடியுமா, போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்போ வந்து நீ உங்களுக்கு தேவையில்லாத ஒர்க் நீ பண்ண ஃபர்ஸ்ட் பண்ண அப்படின்னா வந்து தேவையான ஒர்க்குக்கு வந்து டைம் இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் என்னதான் சொன்னாலும் வந்து அந்த கம்பேரிட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே இன்னொருத்த கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் வந்து எங்க வீடு இவ்வளவு சின்னதா இருக்கு, அவங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கு, எங்கிட்ட இவ்வளவு மணி தான் இருக்கு, அவங்ககிட்ட அவ்வளவு மணி இருக்கு, நான் இந்த கார் தான் வச்சிருக்கான், அந்த கார் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன், என் ஃப்ரெண்ட் வந்து ஐஐடியில படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த கம்பாரிசன் எப்படி ஓவர் கம் பண்றது, இந்த கம்பாரிசன் எப்பவுமே இருக்கும். நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, டிட்டர்மினேஷன் இருக்கு, பெர்சீவியரன்ஸ் இருக்கு, நான் கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்றேன், பட் ஸ்டில் நான் வந்து என்னோட ஒர்க்கை வந்து ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணும் போதே வந்து நமக்கு ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம அதுலயே வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருந்துருவோம் ஓகேவா. அப்ப எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற ஒரு இது வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா செஸ் தெரியும் இல்லையா, செஸ் பாத்துக்கீங்களா, செஸ் போர்ட்ல எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்கு, 64 ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா. அந்த செஸ் வந்து எப்படி இன்வென்ட் பண்ணாங்க, அந்த கேம் எப்படி இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும். நம்ம ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, இந்தியன் கேட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கோயில வந்து பார்த்தோம்னா முன்னாடியே வந்து இந்த செஸ் போர்டெல்லாம் வச்ச மாதிரி இருக்குது, அதுல இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கேம் வந்து நம்மளால இன்வென்ட் பண்ணோம், இந்த காலத்துல இன்வென்ட் பண்ணோம் அப்படின்னு மாதிரி இருக்கு. இன்னொருத்தர் வந்து வேற இடத்துல சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஒரு இது ஒரு கதை வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த செஸ் எப்படி கொண்டு வந்தாங்க, இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிங் வந்து இருக்காரு. அந்த கிங் எப்படி அப்படின்னா வந்து அவருக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹையா வந்துருக்கு ஓகேவா. எந்த அளவுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாலும் சரி நம்பர் ஒன்னா வருது அவராக இருப்பாரு. அது ரன்னிங்கா இருக்கலாம், இல்ல எதுவாக இருக்க பழைய கேம் வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் வால் சண்டையா இருக்கலாம், குதிரையில போறதா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி எந்த கேம் வச்சாலும் சரி அது நம்பர் ஒன்னா வரது வந்து அந்த கிங்கா தான் இருப்பாரு ஓகேவா. அப்போ அவருக்கு வந்து ஒரு இப்படியே ஜெயிச்சிட்டே இருக்காரு, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா நானே நம்பர் ஒன்னா இருந்தேன் அப்படின்னு என்ன ஆகும், எனக்கு கோர் அடிக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் விளையாட்டு தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்,
அதுலயே வந்து இந்தியா வந்து ஒரு நமீபியா கூடயோ ஒரு ஹாங்காங் கூடயோ கிரிக்கெட் விளையாட போயிருக்கோம். இன்ட்ரெஸ்டா இருக்காரு அந்த மாதிரியே பாருங்க. இங்க பிரித்தார் அப்படின்னா வந்து எப்பவுமே எந்த காம்படிஷன் போனாலும் வந்து நான் தான் நம்பர் ஒன்னு தெரியுது. அப்ப வந்து அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரொம்ப போர் ஆயிருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா வந்து யார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல கேம் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 1000 கோல்ட் காயின்ஸ் வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங்கான கேம் யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 1000 கோல்ட் காயின்ஸ் வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நிறைய பேர் வந்து டெய்லியும் வேற வேற கேம் கொண்டு வர்றாங்க, எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டா இல்ல, நல்லாவும் இல்ல. ஓகேவா, அது மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு கேம் பண்றாரு, அந்த கேம் தான் வந்து இந்த செஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் செஸ் போர்டு விளையாடணும், செஸ் விளையாடணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பிரைன் இருக்கணும், நமக்கு மூளை இருந்துச்சுன்னா தான் அது வந்து கரெக்டா விளையாட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னா வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியணும், அடுத்து வந்து டாக்டிக்ஸ் தெரியணும், அப்புறம் தான் வந்து நம்ம அதை ஜெயிக்கவே முடியும், இல்லாட்டி தான் ஜெயிக்க முடியாது செஸ்ல. ஓகேவா, அப்போ அந்த கேம் கொண்டு வந்து அப்படின்னா அந்த கிங் கூட வந்து விளையாட்டு காக்கிறாரு. கிங்கும் இப்ப அந்த கேம் கொண்டு வந்து விளையாடுறாங்க செஸ் போர்டு. அப்போ விளையாட்டு போர்டு அபியஸா வந்து அவர்த்த எல்லாமே தெரியும், கேம் கொண்டு வந்ததுதான் வந்து எல்லாமே தெரியும். விளையாடும் போது அந்த கேம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறாரு, அவர் விளையாடுறாரு ராஜா, அப்புறம் வந்து அந்த கேம் கொண்டு வந்து ஜெயிக்கிறாரு. இப்படியே வந்து ஒரு 5-6 டைம் வந்து விளையாடுறாங்க, 6 டைமுமே வந்து அந்த கேம் கொண்டு வந்து ஜெயிச்சிடறாரு. இப்ப அந்த கேம் கொண்டு வந்து வந்து திடீர்னு ஒரு டவுட் வந்து வருது, என்ன அப்படின்னா நம்ம இந்த ராஜா ஜெயிச்சுட்டே இருக்கோமே, அவர் கோபம் வந்துச்சு அப்படின்னா நம்மள என்ன வேணா பண்ணிட முடியும், நம்மள வந்து கொண்டு கூட போடலாம் அப்படிங்க மாதிரி வந்து திங்க் பண்றாரு. அப்போ வந்து சரி வேண்டாம் நம்ம அவர் விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்க மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ விட்டு கொடுத்துறாரு, 7 டைம் விளையாடுறாங்க, அப்போ விட்டு கொடுத்துறாரு, அந்த திங்க் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா, அப்போ இங்கு ஜெயிச்ச உடனே வந்து அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு கேம்ல தான் வந்து என்னை நான் வந்து தோத்துட்டு இருந்தேன், இப்ப இந்த கேம்லயும் வந்து நான் நம்பர் ஒன்னா வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்போ எகைன் வந்து நெக்ஸ்ட் டைம் விளையாடுறாங்க, எகைன் வந்து அவர் விட்டு கொடுக்குறாரு, ஜெயிச்சிடறாரு. அந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் விளையாடுறாங்க, 4 டைம் அவர் விட்டு கொடுக்குறாரு, திங் வந்து ஜெயிச்சிடறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த திங்குக்கு வந்து ஒரு ஹெட் வெயிட் வந்துருக்கு. அப்போ என்னை அடிச்சுக்க எவனுமே இல்ல, நான் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறதா நினைச்சிருக்காரு. இப்ப அந்த கேமை கொண்டு வந்து ரெண்டே வந்து சேலஞ்ச் பண்றாரு. என்ன சேலஞ்ச் பண்றாருன்னா இந்த கேமை வந்து நீ இந்த கேம்ல வந்து நீ என்ன ஜெயிச்ச அப்படின்னா உனக்கு நீ என்ன கேட்கறியோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், தோத்த அப்படின்னா வந்து உன்னை பாதாள சிறையில் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு. பாதாள சிறை அப்படின்னா வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும், ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, பெருசா தண்ணி எல்லாம் எதுவுமே இருக்காது, அங்கேயே டாய்லெட் இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கணும், ரொம்ப ஒரு மாதிரியான சொல்லுமா என்ன வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல போகிறது யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படிதானே. அப்ப அந்த கேம் கொண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரியலா வந்து விளையாடுறாரு, அவரோட ஃபுல் பொட்டன்சியலோட விளையாடுறாரு. அப்ப விளையாட்ட உடனே வந்து அந்த கிங் வந்து தோத்துறாரு, கேம் கொண்டு வந்து ஜெயிச்சிடறாரு. அப்போ அந்த கிங் வந்து எங்கன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா சரி ஓகே நான் சொன்ன மாதிரியே வந்து ஜெயிச்சிட்டேன், உனக்கு என்ன ஓகே அதை அவன் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இல்ல பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நான் சம்மதம் மாதிரி இருக்கும், அப்புறம் நான் இங்க சொன்னேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அதை என்ன மாற்றி பேசுவாங்க அவருக்கு முன்னாடி இருந்த கிங், அதனால வந்து அவர் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றப்படுறது. ஓகேவா, அப்போ அவர் வந்து நீ என்ன கேளு நான் கொடுக்குற அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எனக்கு பெருசாக தான் எதுவும் வேண்டாங்க. அப்போ நீங்க என்ன சொன்னீங்க அந்த எவ்வளோ ஸ்கொயர்ஸ் சொன்னீங்க 64 சொன்னீங்க இல்லையா. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல வந்து எனக்கு ஒரு படி வந்து ரைஸ் வந்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்கொயர்ல வந்து அதனோட டபுள், இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னா வந்து இங்க 2 அது வந்து வைங்க அப்படின்னு. அப்போ அடுத்த ஸ்கொயர்ல வந்து அதனோட டபுள் 4, அடுத்து 8, 16, 32 அப்படிங்க மாதிரி எனக்கு வச்சுக்குவாங்க. ஸோ கடைசி ஸ்கொயர் 64 ஸ்கொயர்ல வந்து எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எனக்கு அதை கொடுத்தீங்க போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ராஜா இருக்கு யோசிக்கிறாரு, என்ன பைத்தியகாரமாக போட்டுருக்கு, நம்ம என்ன வேணாலும் கேம் சொல்றோம் எல்லாத்தையுமே கொடுத்து வெளியே கூட கேட்டுக்கலாம், அவன் என்னமோ திரும்ப இது கேட்கறான் அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு. அப்போ சரி அந்த அமைச்சர் சொல்லிட்டு போயிடாரு, அவன் என்ன கேட்கறானோ அவன் கொடுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஒரு இதாக இது பண்ணிட்டே வர்றாங்க. ஓகேவா, ஒரு ஒரு ஸ்கொயர் வந்து டபுள் பண்ணிட்டே வராங்க. ஸோ அந்த 64 ஸ்கொயர் வந்து எவ்வளோ வரும்னு தெரியுமா, அப்படியே ஒரு நம்பர் அப்படியே அப்படி சொல்லி பார்க்கலாம், 1, 2, 4, 8, 16, 32, 64 அப்படியே 132 அப்படியே வரும் இல்லையா, அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த நம்பரை வந்து நம்ம கணக்கு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து இருக்கும். இந்த போர்டு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைசியில் அந்த கடைசி வரைக்கும் 0, 4, 10 அவ்வளோ பெரிய நம்பரை வந்துருக்கும். அப்ப அந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த அவரோட இதுலயே அந்த கிங்டம்லயே எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்தாலும் வந்து பக்க மாட்டேங்குது. ஓகேவா, அது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த எல்லாத்தையுமே கொடுத்தாலும் பக்க மாட்டேங்குது, அந்த ராஜா வந்து கடைசியா
நானும் உங்க அடிமையா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிமையா வந்தாரு. அப்ப இந்த 1, 2, 4 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இத வந்து என்ன சொல்றாங்கன்னா காம்ப்ரோமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. காம்ப்ரோமிங் அப்படின்னு, அப்ப அது வந்து ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் அடிஷன் அந்த மாதிரி கிடையாது, அது வந்து காம்ப்ரோமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, காம்ப்ரோமிங் அப்படின்னா வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இப்ப நான் ஏதாவது ஒரு கிட்ட வட்டி காசு வாங்குறேன் அப்படின்னா, ஒரு சில பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, 1 ரூபா வட்டின்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் வாங்குறேன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கணும். அந்த 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னா வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அடுத்த மாசம் சேர்த்து 2000 ரூபாய் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1000 ரூபாய்க்கு வந்து 1% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கால்குலேஷன் இல்லையா, 1, 2, 4, 8 அப்படிங்கிறது, இதை வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப அந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா, எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, நம்மளோட கெரியரா இருக்கலாம், லைஃபா இருக்கலாம், அகாடமிக்கா இருக்கலாம், எதுல வேணாலும் இந்த காம்பவுண்டிங் மெத்தட் நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம சக்சஸ் பீப்புளா மாறிடலாம். ஓகேவா, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்ன புரியுதுன்னு உங்களுக்கு இவரு தெரியுமா, ஷேர் மார்க்கெட்ல வந்து பணம் சம்பாதிச்சு வந்து நம்பர் 1 பணக்காரனா யாருன்னு தெரியுமா பேரு? ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியுமா யாருக்கு? அம்பாஜி கம்பெனி இண்டஸ்ட்ரி. இது எப்படின்னா, அவர் எப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து ஓனர் கிடையாது, இன்னொரு கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்றது அவரோட வாழ்க்கை. சரி ஓகே, என்ன பண்றீங்க அப்படின்னா போய் இதை சர்ச் பண்ணி என்னங்க நியமம் கண்டுபிடிங்க. ஓகேவா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்பர் 1 பணக்காரா வந்து ஆனாரு உலகத்திலே ஒரு கட்டத்துல, ஒரு 15 or 20 years பேக். ஓகேவா, அப்போ அவரோட இது என்ன அப்படின்னா வந்து, அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரும் வந்து பெரிய பணக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது, அவர் வந்து சைக்கிள்ல போய் பேப்பர் போடுவாரு, வீட்டு வீட்டுக்கு வந்து சைக்கிள்ல போய் பேப்பர் போடுவாரு. அப்ப அந்த காசு எல்லாம் சேமிச்சு வச்சு என்ன பண்றாருன்னா, சோ நம்ம அடிக்கடி வந்து ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபிளேஷன் என்ன தமிழ்ல? பணவீக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணவீக்கம்னு ஒரு டெர்ம் சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்பாங்களா, அந்த 1 லட்சம் ரூபாய் நான் எங்க பீரோல போய் அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்பாங்க, இப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு 500 கிலோ அரிசி வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அப்ராக்சிமேட்டா சொல்றேன், எவ்வளவு கரெக்ட் தெரியல, சோ அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஓகேவா, சோ 1 லட்சம் ரூபாய் வந்து ஒரு 500 kg வந்து ரைஸ் வாங்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா, ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி அத திங்ஸா வாங்கி வைக்காம அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து கொண்டு போய் அப்படியே என்னோட பீரோட கொண்டு போய் வச்சுட்டேன். ஓகேவா, ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்சத்தை வந்து நான் எடுக்கிறேன். ஓகேவா, இப்ப அதே அமௌண்ட் நான் கொண்டு போயிட்டு 500 kg ரைஸ் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஒரு 100 kg or 200 kg வந்து வாங்க முடியும். அப்ப அந்த பணத்தோட மதிப்பு என்ன இருக்கு, விழுந்திருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீ மணி வந்து சும்மா கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும், அது பேர் தான் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, பண வீக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நீ அது பதிலாக அந்த பணத்தை எங்காவது இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா வந்து அந்த பணம் வந்து குரோ ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரிதான் வந்து அந்த நான் சொன்ன ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணது வந்து அவரோட ஏர்லி ஏஜ்லயே ஒரு 10 or 12 somethingலயே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அவரோட ஏஜ் ஆஃப் 80 ஆகும், அதுலதான் வந்து நம்பர் 1 கோடி சொல்ற வந்து மாறாரு. அவரோட கிராஃப் வந்து எடுத்து அப்படின்னா வந்து இப்படி கிராஃப் கொடுக்கலாம், எக்ஸ் ஆக்சஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சுக்கலாம், எக்ஸ் ஆக்சஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஒய் ஆக்சஸ் வந்து அவரோட மணி டோட்டல், அவரோட சொத்து மதிப்பு அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகேவா, அதை பார்க்கும்போது வந்து கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து இப்படி ஸ்லோவாக இப்படி கிராஜுவலா அரௌண்ட் வந்து ஃபிளாட்டாக வந்துருக்கும், அரௌண்ட் வந்து ஒரு 40 to 50 இயர்ஸ் அந்த மாதிரி வரைக்கும். அப்போ இப்படியே வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து ஒரு 60 or 50 இயர் அப்போ கிராஸ் பண்ணும்போது வந்து சடனாக வந்து அந்த கிராஃப் வந்து இப்படி வெர்டிகலாக வந்து மேலே போக ஆரம்பிக்குது, அந்த மாதிரி வந்து க்ரோத் இருக்கு. அதைத்தான் வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா, காம்பவுண்டிங் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் க்ரோத் வந்து கண்ணுக்கே தெரியாது. ஒரு பர்டிகுலர் டைம் போனீங்க அப்படின்னா வந்து அந்த க்ரோத் வந்து ரொம்ப நினைக்க முடியாத க்ரோத் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்காக வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஐஏஎஸ் வந்து நீட் எக்ஸாம் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சொந்தக்காரர்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அப்படிதானே. ஓகே, ஸோ ஒரு 1 இயர் போகுது, ஃபர்ஸ்ட் வந்து அவன் படிக்கிற நல்லா படிக்கிற பையன் போல் இருக்கு, நல்லா படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற நினைப்பாங்க. 1 இயர் போகுது, நீ பாஸ் பண்ணல. ஓகேவா, அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டே என்னடா ஆச்சு, 1 இயர் ஆச்சு, இன்னும் பண்ணாம பண்ணுறது அப்படின்னு. 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து டே
எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் போச்சு அப்படின்னா வந்து வீணா டைம் வேஸ்ட் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டோட்டல் வேஸ்ட் உங்க லைஃபையும் வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன், மணி வேஸ்ட் பண்றேன், டைம் வேஸ்ட் பண்றேன், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன், அது போதும் வேற ஏதாச்சும் வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் ப்ரொடக்டிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நீ க்ரோ ஆகலையே இல்லையா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட வியூல வந்து உன்னோட சக்சஸ் அப்படிங்கிறது வந்து நீ வெதர் அந்த எக்ஸாம் கிளியர் பண்றியா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா, அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண அப்படின்னா நீ சக்சஸ்ஃபுல், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா வந்து நீ ஃபெயிலியர் தான். நீ என்ன இனிஷியல் ஸ்டேட்ல என்ன இருக்கியோ, அந்த ஸ்டார்டிங்ல என்ன இருக்கியோ அதே தான் இந்த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க. ஓகேவா, பட் உன்னோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா உனக்கு மட்டும் தான் தெரியும். நீ வந்து ஒரு கன்சிஸ்டன்டா வந்து ப்ரிப்பேர் பண்ற அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் போய் எழுதும்போது வந்து ஒரு 100 வந்து 10 மார்க்ஸ் எடுத்திருப்பேன், செகண்ட் இயர்ல வந்து ஒரு 20 மார்க்ஸ் எடுத்திருப்பேன், தேர்ட் இயர்ல 40 மார்க்ஸ் எடுத்திருப்பேன், ஃபிஃப்த் இயர்ல வந்து ஒரு 45 எடுத்திருப்பேன், அடுத்தது வந்து ஒரு 70 மார்க் எடுப்பேன், அடுத்து வந்து ஒரு 79 ஃபெயில் எடுப்பேன். நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா, அது வரைக்கும் வந்து உங்களோட க்ரோத் மத்தவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு பிளாட் லைனா தான் பார்ப்பாங்க. ஓகேவா, அப்போ அந்த அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் அந்த பர்டிகுலர் டே நீங்க பாஸ் பண்ற அப்படின்னு ரிசல்ட் வருது இல்லையா, அந்த டேல தான் வந்து மத்தவங்க சுத்திக்கிறீங்கன்னா இந்த க்ரோத் வந்து இப்படி தெரியும், வெர்டிகலா வந்து தெரியும். ஓகேவா, ஆனா உங்களோட க்ரோத் எப்படின்னா வந்து கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு அது வந்து காம்பவுண்டிங் மெத்தட் அப்படின்னு. ஓகேவா, அப்போ அந்த காம்பவுண்டிங் மெத்தட் யூஸ் பண்ண அப்படின்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு ஏதாவது சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு இன்டர்வியூ வந்து போறேன், நான் சொன்னேன் இல்லையா எப்பவுமே கம்பேரட்டிவா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ போறேன், நீ இந்த காலேஜ்ல வந்து பி முடிச்சிருக்கேன், ஒருத்தர் வந்து கிராஜுவேட் வந்து வர்றாரு ஒரு கிராஜுவேட் வந்து வர்றாரு. ஐஐடி வரவழியா இல்ல நம்ம காலேஜ் வந்து போற வழியா? ஐஐடி ஏன் நாலேஜ் தான் வந்து ரெண்டு ஈக்குவல் வந்து இருக்கு. நாலேஜ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, உங்களோட மார்க் வந்து மெஷர் பண்ணுவாங்க, அங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க அதுக்கு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்றீங்க, ஈக்குவல் மார்க். ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு ஆனா ஒரு வேகன்சி எடுத்து யாரோ ஒரு செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு ஏதாவது கிரைட்டீரியால ஒரு கழிச்சுட்டு தான் ஆகணும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து டியூ டு அந்த இன்ஸ்டிடியூஷனல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்ஸ்டிடியூஷனல் அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது வந்து ஸோ நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அவரை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படியே இல்லையா? நம்ம கம்பெனி இருந்தா அப்படி செலக்ட் பண்ணுவோமா இல்லையா? ஓகே, அப்போ அவரை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க, நம்ம இதுல செலக்ட் ஆகல. அப்ப இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா வந்து எகைன் நான் சொன்ன டெக்னிக் தான் இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது. அந்த காம்பவுண்டிங் நம்ம எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து இப்ப நீ படிக்கும் போது உன்னோட ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் இயர்ல வந்து பண்றாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து இந்த காம்பவுண்டிங் டெக்னிக் வந்து அடாப்ட் பண்ண அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு சிலர் சொன்னேன் என்ன அப்படின்னா அப்துல் கலாம் தெரியும் எல்லாருக்குமே. அப்துல் கலாம் வந்து அவரு நிறைய பேசஸ் இருக்கு, அவர் வந்து ஒரு டீச்சர், பைலட், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி வந்து நிறைய பேசஸ் இருக்கு. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு நாள் கொஸ்டின் கேட்டாங்க, நீங்க இன்வென்ட் பண்ணதே எது பெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிற கேட்கறாங்க. நிறைய பண்ணிருக்கீங்க, நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க, எது உங்களோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற கேட்கறாங்க. அப்போ அவரு என்ன என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நான் இந்த ராக்கெட் லான்ச் பண்றதா என்னோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க எதிர்பார்க்கறாங்க. பட் அவர் அதை வந்து சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து என்ன சொல்றாரு, அந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஒரு அயன் ராட்ல தான் வந்து அந்த இது வந்து பண்ணிருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட் வந்து அது எவ்வளவு இருக்குன்னா ஒரு 10-15 கேஜ் வந்து இருக்கா தூக்கி நம்ம நடக்க முடியாது. அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா வந்து சேம் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதே மாதிரி அந்த அதே மாதிரி ஒர்க் பண்ணணும், பட் ஸ்டில் அதோட வெயிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து 15 கேஜியா இருக்கக்கூடாது, ஒரு 500 கிராம் 400 கிராம் அப்படி இருக்கணும் அப்படின்னு.
அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து கண்டுபிடிச்சாரு. அதே ஜஸ்ட் இன்வென்ஷன். அப்ப இன்வென்ஷன் அப்படிங்கும்போது வந்து அது எப்பவுமே வந்து தனி மதிப்பு வந்து இன்வென்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா வந்து ஃப்ரம் யுவர் அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். ஃபைனல் ப்ராஜெக்ட் இருந்தே வந்து அந்த இன்வென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நீ வந்து நான் இந்த டிகிரி வாங்கணும், பிஇ டிகிரி வாங்கணும், அதுக்கு எனக்கு ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா இஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இருக்குன்னா அப்படி நம்ம முடிக்கிறோம் அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ரிசர்ச். ஒரு நீ ஒரு ரிசர்ச் பண்ற சிக்ஸ் மந்த்ல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ற. ஓகேவா? அந்த ரிசர்ச் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நீ சொசைட்டில என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நீ ஒரு ரிசர்ச் பண்ற இல்லையா, அந்த டாபிக் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொசைட்டில என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத வந்து சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணணும் ரூம் ஃபுல்லா வந்து காத்து வரணும், அதான் என்னோட. ஓகேவா? அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன், அதான் என்னோட ரிசர்ச். ஓகேவா? அப்ப அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ இன்வென்ஷன் அப்படின்னாலே இன்வென்ஷன் ரிசர்ச் அப்படின்னாலே வந்து புதுசா போய் எங்கேயாவது புதுசா கண்டுபிடிச்சு வரணுமா, அதான் ரிசர்ச்சா அதான் ப்ராஜெக்டா, அப்படி கிடையாது. நீ ஏதாச்சும் ஆல்ரெடி இருக்கிறத வந்து என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி அதோட ஒரு நல்ல ஒரு டெவலப்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்த அப்படின்னா அதுவும் பெஸ்ட் ரிசர்ச் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்றோம் நம்ம வீக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூயல் வந்து போயிட்டு இருக்குது. அதுல எப்பவுமே வந்து நமக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேட் பண்ணுது, குளோபல் வார்மிங் வந்து லீட் பண்ணுது. அப்ப அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அந்த ஃபாசில் ஃபியூயலுக்கு வந்து என்ன எனர்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ சோலார் எனர்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், அது எலக்ட்ரிக் வீக்கிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், அது வந்து அதுக்கான சொல்யூஷன். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்ல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் வந்து நீ கொடுக்கணும். அதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்டா வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபேன்ஸ் வந்து காத்து அங்கே வரல அப்படின்னா அந்த பிளேயரோட ஷேப்ல ஏதாவது கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மடக்கி விடலாம் பண்ண, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த காத்து கொஞ்சம் தள்ளி வருது வச்சுக்கோங்களேன், அது வந்து கிரேட் அச்சீவ்மெண்ட், அது வந்து ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? என்ன அப்படின்னா என்ன நீ அந்த நீங்க ஸ்டார்ட் ஆகுங்கயா சரி சொல்லுப்போம். இன்னொரு 4 வருஷம் டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் நீ வந்திருக்க, உனக்கு ஒரு எய்ம் இருக்கு, இன்ஜினியரிங் எடுத்துருக்க அப்படின்னா இதனால இன்ஜினியரிங் எடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ நான் இன்ஜினியரிங்ல வந்து என்ன சாதிக்க போறேன், இதுல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்னோட ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து இதுதான் நான் பண்ண போறேன், இந்த மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது. நீ என்ன பிரான்ச்? மெக்கானிக்கல். சூப்பர் ஃபீல்டு. அப்ப அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லு, ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலாக வர டிரைவிங் வந்து சொல்லுவீங்களா, என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு, ஏதாச்சும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் எங்கள் ஏரியாவில் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்னோட மெக்கானிக்கல் நாலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நாலேஜ் வச்சு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நீங்க உங்களோட இன்னைக்கே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஜென்ரலா வந்து ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த இன்டர்வியூ போறது இல்லையா, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்மெண்ட்ல வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் கிரைட்டீரியா. ஒரு அது எப்படி அப்படின்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஹைஃபை சேலரி எல்லாம் கொடுப்பாங்க, பர் இயர் வந்து ஒரு 8 லாக் 10 லாக் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு சில கம்பெனி தவிர மீதி இருக்கிற எல்லா கம்பெனிக்குமே வந்து மினிமம் மார்க் இருந்தா போதும், 60 மார்க் அப்படி இருந்தாலும் போது நீங்க வந்து அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியும். பட் ஸ்டில் உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கில் வந்து இருக்கணும், அதை தாண்டி நீ என்ன பண்ணிருக்க அப்படிங்கறது தெரியணும், அதை வச்சுதான் வந்து நீங்க அந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்
கிரைட்டீரியா அதாவது செலக்ஷன் ப்ராசஸ்ல என்ன பார்ப்பாங்க அப்படின்னா உன்னோட ஃபைனல் இயர் டார்கெட். நீ அங்கே போய் என்ன ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சு போயிடலாம். அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்துருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஜிடி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து இருக்கும், அடுத்து ஃபைனலாக வந்து 1-to-1 பேஸ் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த இன்டர்வியூவில். அப்போ அங்கே போய் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து சார் சொன்ன மாதிரி வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க, உன்னை பற்றி சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதை தாண்டி அவங்க என்ன கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னா வந்து அந்த கம்பெனி ரிலேட்டட், அந்த கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னோட சப்ஜெக்ட் அங்கே எங்கே அப்ளை பண்ண முடியும், அதை வச்சுட்டு அங்கே எங்கே டெவலப்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். உன்னோட நாயடு ஏன் இந்த கம்பெனிக்கு இருக்கணும் அப்படின்னா வந்து என்னோட நாலேஜ் இருக்கு, அதை வச்சு இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி கேட்கலாம். இல்லாட்டி வந்து நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிற, எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வேல்யூ வந்துருக்கு, அப்போ அந்த ப்ராஜெக்ட் நீ கரெக்டாக பண்ண அப்படின்னா வந்து அந்த ஈஸியாக வந்து பிளேஸ் ஆக முடியும். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கிரைட்டீரியா வந்து உங்களோட ப்ராஜெக்ட். ஓகேவா, அப்போ அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்ளம் வந்து எங்கேயோ இருக்க ப்ராப்ளம் தான் ஐடென்டிஃபை பண்ணுவான்னு கேட்டால் லோக்கல்ல இங்க நம்மளை சுற்றி வரவங்க வந்து நம்மளை வீட்டு பக்கத்துல நம்ம காலேஜ் பக்கத்துல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கு வந்து என்னோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எங்க கொடுக்க முடியும், அதுக்கான சொல்யூஷன் நம்ம ஐடென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ அப்படி கொடுத்தா அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்துல் கலாம் பண்ணார் இல்லையா, அவர் வந்து அதே ஸ்ட்ரக்சர் வேற எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த மெட்டீரியல் மட்டும் சேஞ்ச் பண்றாரு, அதனால வெயிட் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, வேற எந்த இதுவுமே பண்ணல. அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவர் தெரியுது, வெயிட். அந்த வெயிட் கம்மி பண்ணணும், வெயிட் கம்மி பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும் வித்வுட் சேஞ்சிங் த ப்ராப்பர்ட்டி. அப்போ அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு மெட்டீரியல் அதே ப்ராப்பர்ட்டியோட இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லி. அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு ப்ராப்ளம் எடுங்க, ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுங்க. அந்த சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ உங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிராஜுவேட் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, என்னன்னு சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க அப்படித்தானே. ஓகேவா, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து நீங்க சிம்பிளா அந்த பிஇ டிகிரி 4 வருஷம் முடிச்சு பாஸ் பண்ணி போனீங்கன்னா கிராஜுவேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராஜுவேட் சொல்ல மாட்டாங்க, உங்களை வந்து சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்ப சயின்டிஸ்ட் இப்ப நீங்க சேம் இன்டர்வியூக்கு வந்து போறீங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா வந்து அவன் வந்து ஐஐடியில படிச்சாலும் அவன் கிராஜுவேட் தான், எங்க படிச்சாலும் அவன் வந்து கிராஜுவேட் தான், ஆனா நீங்க வந்து கிராஜுவேட் கிடையாது, சயின்டிஸ்ட். ஓகேவா, அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணும் போது அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட்காக உன்னை வந்து வேலை கட்டிப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உனக்கு ராயல்டி கொடுத்துவாங்க, எனக்கு உங்களோட ப்ராடக்ட் வந்து எனக்கு கொடுத்துரு, உனக்கு வந்து 10 லட்சம் காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து 50% அதுல வர்ற மணியில 50% நீ வச்சு 50% நான் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபீல்டு வந்து கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி வந்து என்னோட ரிசர்ச் ஃபீல்டு வந்து மெடிசனல் கெமிஸ்ட்ரி. ஒரு மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு ட்ரக்கை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா வந்து டென் டு 15 இயர்ஸ். ஓகேவா, நம்ம இப்போ கொரோனா டைமில் கூட வேக்சின் வந்து கொண்டு வந்தாங்க, இன்வெட் பண்ணாங்க இல்லையா, ஒரு 6 மந்த்ஸில் பண்ணாங்க, அதை வந்து எல்லாருமே போட தயங்கினாங்க. ஏன் அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த அந்த ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் வந்து அது இது சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கல, கம்ப்ளீட் பண்ணல, அதனால எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்குது, வந்து இதை ப்ராப்ளம் வருமா, சைட் எஃபெக்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சைட் எஃபெக்ட்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து டேக்ஸ் அரௌண்ட் 10 to 15 இயர்ஸ். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அது சக்சஸ்ஃபுல்லாக மாற முடியும். பட் ஸ்டில் பட் உங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து இன்னைக்கு நீ வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிற, உன்னால் வந்து அதுக்கான சொல்யூஷனை ஒரு 1 வீக்ல அதுக்கான டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ப்ராடக்டாக வந்து நெக்ஸ்ட் கொண்டு வந்து முடியும். ஓகேவா, ஏன்னா அந்த சைட் எஃபெக்ட் வந்து நீ உள்ள உடம்புக்குள்ள வந்து அதை செக் பண்ணி பார்க்க போறது கிடையாது. மோஸ்டா வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணலாம், ஆப் டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம டேரக்டா வந்து நம்ம உடம்புக்குள்ள போறது இல்லை, அதனால வந்து உனக்கு அதை அக்செப்ட் பண்றதுக்கு வந்து டைம் வந்து பெருசாகாது. ஒரு 1 மந்த்க்குள்ள வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீங்க அதை வந்து ஈஸியா வந்து மார்க் பண்ண முடியும். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் வச்சுமே வந்து நீ வந்து வேலை வந்து கம்பெனி நல்ல பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில வந்து வேலை வாங்க முடியும்.
பஸ்டிங் என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு இப்பருந்தே வந்து சர்ச் பண்ணுங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எப்படி வந்து என்னோட ஃபீல்ட் வச்சு கொடுக்குறது அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு வந்து கூகுள்ல வந்து நிறைய ரிசர்ச் இதெல்லாமே இருக்கும், அதை வந்து ஒன் பை ஒன்னா பாக்கலாம். என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நாளே வந்து பண்ண ரொம்ப இருக்கும். ஒரு
ஒரு என்ன சொல்றது நம்ம இந்தியா லெவல்ல எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு படம் அடிக்கலாம் அப்படின்னா நேஷனல் அவார்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து செஸ்ல வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிராண்ட் மாஸ்டர் மாறணும் ஓகேவா. அப்ப அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து 17 இயர்ஸ்ல வந்து அவர் ஆயிட்டாரு ஓகேவா. அப்போ லாஸ்டா வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து அந்த ஒரு இது நடந்துச்சு. அதுல அந்த கால்சனா அவர் கூட வந்து விளையாண்டாரு. அவர் கூட விளையாட்டு ஃபைனல்ல மட்டும் தோத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் டை பிரேக் ஆச்சு. அந்த எனக்கு அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அவங்க அம்மா தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் ஓகேவா. அவங்க நான் திண்ணீர் வைக்கிறது முதற்கொண்டு நான் ஒரு ஸ்டெப் வைக்கிற காரணம் வந்து எங்க அம்மா தான். அவங்க எங்க விளையாட போனாலும் வந்து அவங்க அம்மா கூட வந்து நின்றுப்பாங்க ஓகே. லாஸ்ட் பிக்சர் வந்து அவங்க இப்படி கையை பிரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அது என்ன அப்படின்னா அந்த செமிஃபைனல் மேட்ச்ல வந்து அவர் கொஞ்சம் லேட்டா வருவாரு. அவர் மேட்ச் ஸ்டார்ட் தெரியாது, அவர் ரெஸ்ட் ரூம் போயிருவாரு. அப்ப அதுதான் வந்து எங்க போயிருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்பாங்க. அப்படியே எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க அம்மா வந்து அவங்க மோட்டிவேட் பண்றாங்க பேக்கப் பண்றாங்க அப்படின்னு. அப்போ நான் சின்ன தொட்டி வைக்கிற முதற்கொண்டு அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகேவா. இதில் வந்து அந்த ஃபஸ்ட் பிக்சர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்க அம்மா அழைச்சிருக்காங்க. என்ன ரொம்ப சோகத்தில் எழுதுறாங்களே இப்படி ஆழ்ந்த கண்ணீர் ஆழ்ந்த கண்ணீர். ஸோ அவரோட அச்சீவ்மெண்ட்னால வந்து அவரோட அந்த கண்ணீர் வந்து வர வச்சாரு. அதே மாதிரி வந்து நான் உங்களை எல்லாத்தையும் வந்து விஷ் பண்ணுறேன். உங்களோட பேரண்ட் வந்து இதே மாதிரி வந்து ஆழ்ந்த கண்ணீர் விடணும். உங்களோட அச்சீவ்மெண்ட் உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் உங்களோட வின்னிங் ஓகேவா. ஸோ தேங்க்யூ.